ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் ஜர்னி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ஹவுஸ் கிளீனிங் ருட்டன் தான் நான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமும் உள்ளதுதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, அந்த என்னோடய மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து முன்னாடி ஷெட்டில் போட்டிருந்தோம், ரொம்ப வெயில் தாங்காமல் சுருண்டுடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த கிரில்லில் மாட்டி வச்சுட்டேன். ஓரளவுக்கு இப்போ வளருது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, மொதல் வேலையோ சாண்டியை பார்க்குறதோ இல்லை இந்த மணி பிளான்ட்க்கு தண்ணி ஊற்றுறதோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே விழுந்தால் நான் எனக்கு வந்து வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும், வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கிறதுனால மார்னிங் எந்திரிக்கவுமே கதவு நல்லா திறந்து வைக்கிறது, ஸ்க்ரீன் திறந்து வைக்க, எல்லா ரூம்லேயும் போய் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருவேன். எனக்கு வந்து கொஞ்சம் வீடு வெளிச்சமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் மார்னிங் ஃபஸ்ட்டு எந்த வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய கவுண்டர் டாப் கிளீனிங் தான். நான் அந்த சொல்யூஷன் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அது வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அது வச்சு க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் எந்த ப்ராடக்ட்டுமே நான் வெளியே இருந்து நான் வாங்கலை, இது வரைக்குமே நான் வாங்கலை. ஒரு தடவை ஆனால் மிஸ்டர் மசில் மட்டும் யூஸ் பண்ணேன், கிச்சன் க்ளீனரு மிஸ்டர் மசில் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணேன். ஆனால் அதை விட எனக்கு இது தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா, அந்த கவுண்டர் டாப்பில் இருந்து கொஞ்சம் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம், ஏன்னா காலையில் எந்திரிக்கவுமே வந்துட்டு மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கக்கூடாது இல்லையா, அப்புறம் வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்ட் பார்ட்டாக வேலையை பிரிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்கலாம். நான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய மெஸ்ஸி கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி நான் இப்படி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணுவேன். அதாவது இப்போ சும்மா ஸ்ப்ரே மட்டும்தான் நான் பண்ணி சும்மா ஒரு ஈர துணி போட்டு தொடச்சிட்றேன். ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்ம லிக்யூடு சோப்போ ஏதோ போட்டு ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி அந்த மாதிரி தொடச்சிடுவேன். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் மேலோட்டமாக, இப்போ நான் தினம் தொடக்கிறது தான் இல்லையா, சமைச்சு முடிச்சுட்டு கூட ஒரு தடவைலாம் தொடப்போம், ஸோ அதனால் வந்து ரொம்ப பிசுக்கு இருக்காது. ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி தொடச்சி விட்டுடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸாவது நம்ம எல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சைடு கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சிட்டேன், தொடச்சிட்டு வந்து இனி ஹாப் வந்து க்ளீன் பண்ணணும். ஹாப் பார்த்திங்கன்னா, இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான், அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இந்த ஸ்ப்ரே வந்து மெயினாக வந்து இந்த ஹாப்புக்கு தான் நல்லா சூட் ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து கிளாஸ் டாப் இல்லையா, அப்போ வந்து நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும், நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு, நான் துடைக்கையிலேயே தெரியும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். நீங்களும் சப்போஸ் கிளாஸ் டாப் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நார்மலாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸ்டவ் பட்டர்ஃப்ளைலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம அதானே யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி உள்ளதுக்கும் கூட இந்த ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் சோப்பெல்லாம் போட்டு ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு துடைக்கிறதுக்கு தினம் வந்து இப்படி ஒரு ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தொடச்சோன்னா அந்த அடுப்புமே பளிச்சுன்னு தான் இருக்கும். இப்போ ஹாபு இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீனிங் முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வேலை வந்து பாத்திரம் விளக்குறது தான். இனி அதில் என்ட்ரி ஆகிடலாம். இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா, பெரிய பாத்திரம்லாம் நான் ஓரளவுக்கு வந்துட்டு கழுவி நான் அந்த சைடு வச்சுட்டேன்.
அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து பெரிய பாத்திரம் மட்டும் கழுவி வச்சிட்டேன். அப்புறம் இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் விழுந்தது, டீ போட்டது, அது மட்டும்தான் முக்காசி இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நம்ம வந்து ஒரு சில நேரம் வந்து எனக்குமே சிங்க் ஃபுல்லாகவே நிறைஞ்சிடும், அதாவது சிங்க்கு தாண்டியும் சைட்லலாம் பாத்திரம் வச்சு விளக்குவேன். அப்போ நான் நினைப்பேன் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த தடவை வந்துட்டு சிங்க்கில் நிறையா பாத்திரம் போடக்கூடாது, ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக நம்ம விளக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த நாள் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் எதுவுமே இல்லை, சாப்பிட்ட தட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலு, கரண்டி, டீ போட்டது இதுதான் இருக்குது ஆக்சுவலாக. இதில் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நிறைய டம்ப் பண்ணி வச்சுட்டுலாம் விளக்குவேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து சமைக்கையில் அப்படியே ரெண்டு ரெண்டாக விளக்கிடுவேன். அன்றைக்கி என்னமோ ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், நம்ம என்னனாலும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிங்கில் பாத்திரம் சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே நான் வந்து விளக்குவேன். ஆனால் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்து போட்டுட்டு அதுவுமே வந்து பெரிய பெரிய பாத்திரமாக சேர்ந்துடும். ஒரு நாள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனம்லாம் இருக்கலாம் வந்து நம்ம இப்போ ஒரு பொரியலோ குழம்போ ஏதாவது வைக்கிறோன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றாமல் அடுத்தடுத்து வந்து வடைச்சட்டி எடுத்து எடுத்து சமைக்கிறது, அப்போ வந்து ஒரு அஞ்சாறு வடைச்சட்டி சேர்ந்துடும். சாதமும் வைக்கிறது அப்படி தான், ஒரு ரெண்டு மூணு சாத பாத்திரம் அப்படி சேர்ந்துடும். கழுவிட்டு மறுநேரத்துக்கு யூஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து இருக்கிற பாத்திரத்தை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்ந்துடும் ஒரு சில நேரம்லாம். அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பாத்திரம் விளக்குற வேலை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அந்நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை கூட பிடிக்காமல் போயிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ சேர்த்து வச்சுருப்போம். ஆக்சுவலாக எனக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் வேறு இருக்குது, என்னால் ரொம்ப நேரம் நின்றுலாம் விளக்கவும் முடியாது, அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் எனக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் அப்படி பண்ணுறவங்கள மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஹோம் மேக்கராக வந்து பாத்திரம் வளர்க்குற வேலை தான் பெரிய வேலைன்னு நான் நினப்பேன். இஷ்டப்பட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டோ கடுப்பில் செஞ்சோம்னோ அந்த வேலை வந்து ரொம்ப பெருசாகவும் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் அது இல்லாமல் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குறது வந்து இந்த மாதிரி நிறையா நுரையோ தண்ணி ஃபோர்ஸாக வந்தாலோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், இப்போ திடீர்னு நம்ம சோப் லிக்யூட் இருக்கு இல்லையா, அந்த லிக்யூட் இருக்கு இல்லையா, அந்த லிக்யூடு போட்டு தண்ணியில் போட்டு கலந்து ஒரு நேரம் விளக்குவேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, நான் அது கூட யூஸ் பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பும் அந்த லிக்யூடும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சோப்பும் எடுத்து வைக்கல, அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பும் எடுத்து வைக்கல. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 2-3 பாத்திரம் வந்து இந்த மாதிரி விளக்குனேன், அதாவது லிக்யூடில் உள்ள தண்ணி தொட்டுட்டு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு விளக்கும் போது வந்து எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, நல்லா நுரை வந்துச்சு, எனக்கு டக்குன்னு விளக்குற மாதிரி கொஞ்சம் பிடிச்சிது. ஸோ அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக இப்படி விளக்கிட்டுருக்கேன். ஆனால் இதே மாதிரியும் விளக்குவேன்னு சொல்ல முடியாது, திடீர்னு சோப் எடுத்து வச்சு அந்த ஸ்க்ரப் தொட்டுன்னு விளக்கும் போது நல்லா நுரை வருது, ஐ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நான் அதுக்கு மாறுவேன். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தாலுமே போர் அடிக்கும் ரைட். ஸோ அதனால் வந்துட்டு நான் மாற்றிட்டே இருப்பேன், ஸ்க்ரப்பு ஒன்றா ஸ்டீலில் விளக்குவேன், இல்லை அந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பில் விளக்குவேன், சோப்புமே மாற்றிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் இருக்கும் எனக்கு. நீங்களும் அப்படியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரே நிலையில் இருக்கிறது கிடையாது இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி பண்ணும் போது தான் நம்மளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஓடும். ஸோ என்ன மாதிரியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு இந்த சைடில் உள்ள தண்ணி ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டேன். ஏன்னா என்னோடது வந்து ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப உப்பு கரை சேருது. ஸோ கொஞ்சமாக அது கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ வந்து கொஞ்சம் பாத்திரம் விளக்கிட்டு அடிக்கடி இந்த தண்ணியை வந்து தள்ளி விட்டுடுறது நான்.
இப்போ வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து பாத்திரமும் விளக்கி முடிச்சாச்சு. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து மத்தியானம் சமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஷிஃப்ட் வந்து ரெடி ஆயிடும் பாத்திரம் விளக்கிறதுக்கு, இந்த கூடையில் போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா பாத்திரமுமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இல்லையா, ஏன்னா பாத்திரம் விளக்கியாச்சு, கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் அடுத்த வேலை என்ன பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்து கொஞ்சம் கூட்டி விடணும். அதாவது ஹால் தாண்டி முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது வீட்டில். ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட்டி விடணும். ஏன்னா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப மண்ணாகும். ஏன்னா வந்து நாங்கள் வெளியே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கார்டன்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுனால அப்படியே வந்து முக்காவாசி வந்து மண் தான் ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்கவுமே இருக்கும். ஸோ ஜாஸ்தியாக மண் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிளேஸை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடையாவது கூட்டணும். அது இல்லாமல் சாண்டியெல்லாம் உள்ளே வந்துட்டாருன்னா அவர் ரொம்ப மண் பண்ணிட்டு வருவார், அதனால் ரொம்ப இந்த ஏரியா தான் மண்ணாயிட்ருக்கோம். ஸோ அடிக்கடி வந்து கூட்டி துடைக்கணும். வீட்டில் பொதுவாக இந்த பெட்ஸ் ஏதாவது வளர்த்தோம்னாவே கொஞ்சம் வந்து அந்த முடியெல்லாம் கொட்டுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு ஷிஃப்ட் போட்டு கூட்டுவேன், அப்புறம் அம்மா ஒரு ஷிஃப்ட் போட்டு கூட்டுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் இந்த பிளேஸை வந்து கூட்டி விட்டுறலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்த்ததுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ வந்து இன்றைக்கி வந்து வீடு துடைக்கிற வேலை இருக்குது. வியாழக்கிழமை என்னனாலும் வெள்ளி செவ்வாய்க்கு முன்னாடி வந்து வீடு துடைச்சிடுவேன். மற்ற நாள்லாம் ஏதோ கஜ கஜன் ஏதோ நான்வெஜ் சாப்பிட்றோம், ரொம்ப நாரி போயிருக்குன்னா எந்த ரூமோ அந்த ரூம் மட்டும் நான் மாப் போட்டு விட்டுருவேன். மற்ற நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான இந்த நாள்லாம் கண்டிப்பாக வீடு துடைக்கணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மார்னிங் ஹவுஸ் கிளீனிங்கில் வந்து கூட்டி விடுறது மட்டும் இல்லை, வீடும் சேர்த்து துடைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கிச்சன் வேலை முடிச்சுட்டு வீடு கூட்டணும், அப்புறம் வந்து ஹால்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு
அப்புறம் வந்து வீடு துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு வேலையும் முடியும் போது நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், இந்த மாதிரி எனக்கு இந்த ஹேபிட்லாம் இருக்குது, சின்ன வேலைனாலும் நான் எழுதி வச்சு பார்ப்பேன், எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து இந்தந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், முடிச்சிருவேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு வேலையாவது அதில் பெண்டிங் இருந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் முடிக்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல. சப்போஸ் வீடெலாம் கூட்டி ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேனா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரு நேரம் என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் கூட்டிகிட்ருப்போம், வேறு ஏதாவது வேலை வரும், இல்லை ஹஸ்பண்டே திடீர்னு இடையில வந்துட்டு ஏதாவது காஃபி போடு இல்லை அதை எடு இதை எடுனார்னா அந்த வேலை அப்படியே பாதியில் நின்று போயிடும். அப்புறம் போய் பார்க்குறதுக்கு பேசிக்காக நம்ம ஒரு சோம்பேறியா, அதனால் வந்துட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுனாவே போயிடும். ஸோ அதனால் வந்து என்னன்னாலும் வேலை வந்து பெண்டிங்கில் வந்துடும். ஸோ அப்படியெல்லாம் கொஞ்சம் ஆகாமல் இன்றைக்கி முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு என்னன்னாலும் முடிச்சிடணும், இன்றைக்கி மேலேயே முடிச்சுட்டு எழுதி வச்சுற வாக் ஃபுல்லாக டிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு ஒன்றும் தெரில. இப்போ சோஃபா கவர்லாம் விரித்து விட்டுட்டு இந்த டீப்பாயெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா தம்பி வந்து வீட்டில் இருக்கிறனால வந்து என்னனால அவனுக்கு வந்து முக்காவாசி வந்து கலச்செல்லாம் போட்டுட்டு அதை இதைன்னு எட்டமாற்றி வச்சுட்டே தான் இருக்கார். அதனால் வந்து கொஞ்சம் கஜ கஜன் தான் ஆகுது, டக்கு டக்குன்னு கஜ கஜன் ஆகிடுது. அவனோட என்ன தான் அந்த விளையாட்டு ஜாமானை கொண்டு போய் நான் இங்கே ரூமில் வச்சாலுமே அவன் எடுத்துகிட்டு வந்து இந்த டீப்பாயில் தான் வச்சுருக்கான். இப்போ நீங்கள் இந்த டீப்பாயில் பார்த்தா கூட தெரியும், அந்த செஸ் போர்டு அப்புறம் இன்னொரு டப்பாவில் வந்து என்ன இருக்குன்னா அந்த பரமபதம் விளையாடுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறான். இன்னும் மறுபடியும் கொண்டு போய் நான் அம்மா ரூமில் வைப்பேன், அங்கே ஒரு டேபிள் இருக்குது அதில் வைப்பேன் அவன் விளையாட ஜாமானை எடுத்துக்கொண்டு போய். என்னனாலும் அவன் மறுபடியும் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தான் வைப்பான். இப்போ ஓரளவுக்கு தூசியெல்லாம் தட்டி சோஃபா கவர்லாம் விரித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நீ கூட்டி தொடச்சி விட்டுறலாம். Thank you.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி வேலை வந்து முக்காவாசி இல்லை ஃபுல்லாகவே இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். அதாவது நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற வேலை எல்லாமே இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேலை தான் பார்க்கணும்னு சொல்லி நான் எழுதி வச்சுருந்தது ஃபுல்லாகவே இன்றைக்கி ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பெட் நீட் பண்ணுறது தான். பெட்டு கவரோ நான் அதெல்லாம் எதுவுமே நான் மாற்றலை, ஏன்னா இதை மாற்றி 2 days தான் ஆகுது. ஏன்னா வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நான் மாற்றிடுவேன். சப்போஸ் இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 days ஒருக்கா இல்லை 1 week ஒருக்கா தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளீனிங் மோட்டிவேஷன் மாதிரி தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சு சில நேரம் வந்துட்டு வேலை பார்க்க தோணாது. ஒன்றா சோம்பேறித்தனம் வந்து முக்காவசி நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லை டயர்ட்னஸ் ஏதாவது ஒரு ரீசன் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அப்படி அல்லாத நம்ம வந்து காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு லஞ்சுக்கு முன்னாடியாவது எல்லா வேலையும் முடித்தோன்னா பிளான் பண்ணி அந்த இந்தந்த வேலையை இப்போ பார்க்கணும்னு பிளான் பண்ணி முடித்தோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டே ஃபுல்லாக வேலை பார்த்தோங்கிற அந்த களைப்பும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.